ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைதராபாத்தி சிக்கன் மசாலா வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக அரிஞ்சு வச்ச புதினா தழை சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஊற வச்சிடலாம். நீங்கள் ஒரு ஃபுல் நைட் கூட ஊற வைக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவராவது ஊற வைக்கணும். எவ்வளோ டைம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா இதை வந்து ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நறுக்கின வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாங்க. சிக்கனை இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து சிக்கனுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால சீக்கிரமாக சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்து விட விட பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே பிரட்டி எடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ வந்து அடுத்து வந்து மிச்சம் நமக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கினாங்க. இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்குறது பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹைதராபாத்தி ஸ்டைலில் சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.